கப்பலோட்டிய தமிழர் வஉசி அவர்களின் 149வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள அவரின் திருவுருவ சிலைக்கு தமிழர் தேசிய முன்னணி சார்பாக மாலை அணிவிக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் வேணா கணேசன் அளித்த பேட்டியின் போது இன்றைய மாணவர்களுக்கு வஉசியின் சிறப்புகளை எடுத்து கூறினார். உடன் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் புதூர் முருகன், மாவட்ட பொருளாளர் சி வீராசாமி, இளைஞர் அணி அமைப்பாளர் வை வேல்முருகன், கா சித்தநாதன் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். தினாஞ்சல் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செந்தில். அன்பார்ந்த உலக தமிழ் வாழ் குடிமக்களே, இங்கே நாங்கள் மதுரை மாநகர் மாவட்ட தமிழ தேசிய முன்னணி சார்பில் ஐயா கப்பலோட்டிய தமிழர் வஉசி தமிழர் அவர்களின் 147வது பிறந்த தினத்தை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல்லில் உள்ள அவர்களது திருவுருவச் சிலைக்கு எங்கள் இயக்கம் சார்பாக மாலையில் அணிவிக்கப்பட்டது மற்றும் பல்வேறு அரசியல் அமைப்புகள் சார்பாகவும் இயக்கங்களின் சார்பாகவும் பொதுநல தொண்டுகள் சார்பாகவும் வஉசி பேரணிகளின் சார்பாகவும் இங்கே பொதுநல மக்கள் சார்பாகவும் இங்கே ஐயா அவர்களுக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மாலாபிஷேகம் மற்றும் பல்வேறு அபிஷேகங்கள் இங்கே செய்யப்பட்டது. ஐயா வஉ சிதம்பரனார் அவர்கள் நாளுக்கு நாள் ஆளுகின்ற அரசாங்கங்களால் அவருடைய தியாகத்தையும் அவருடைய தொண்டுகளையும் மறைக்க உட்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இளைஞர் சமுதாயம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நீங்கள் அனைவரும் வாங்கி படித்து அவர் இந்த நாட்டுக்காகவும் இந்த சுதந்திர தேசம் உருவாவதற்காகவும் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று அனைத்தையும் இழந்து கடைசி காலத்திலே ஒரு மண்ணெண்ண வண்டி கடையிலே போய் வேலை செய்து தன் வாழ்க்கையை நடத்திய ஐயா அவர்களின் புகழ் உலகமெங்கும் பெருக இளைஞர்கள் சமுதாயம் இயல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ தேசிய முன்னணி சார்பாகவும் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் சார்பாகவும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் வேணா கணேசன், தமிழர் தேசிய முன்னணி மதுரை மாவட்டத்தின் தலைவர். இங்கே என்னுடன் எங்களுடைய மாவட்ட பொருளாளர் வீராசாமி அவர்களும் மாவட்ட செயலாளர் முருகன் அவர்களும் மற்றும் வை வேல்முருகன் அவர்களும் சித்தநாதன் அவர்களும் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்த பல்வேறு தோழர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் இங்கே மாலை அறிவித்து அதற்கு பின்பாக உங்கள் முன் சந்திக்கிறோம்.